அஸ்ஸலாமு அலைக்கும். காரில் பயணங்கள் போய்கிட்டிருக்கு. கூட்டங்களுக்காக இது மாதிரி நிகழ்வுகளுக்கு போகும்போது தொழுகை என்பது அந்த வக்த் நேரம் வந்த உடனேயும் நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சில சமயம் பயணத்தினுடைய நேர அருமை, அடுத்து கூட்டத்துக்கு இத்தனை மணிக்கு இருக்கணுங்கிற சுச்சுவேஷன், அப்போ இருக்கிற இடத்துல இருந்தே தொழுகையை முன்னெடுத்துக் கொள்வதற்கான விஷயங்களை முன்னெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு விஷயம் பெரியவங்களோட பேசும்போது சொன்னது நினைவுக்கு வருது. உன்னால தொழுகை செய்ய முடியும் போது வக்த் மிக்ஸ் பண்ணாம தொழுகை வந்து ஒவ்வொரு தொழுகையும் சரியா செஞ்சிடணும். உடம்பு நல்லா இருக்கு, ரைட், ஓகே, முட்டி போட்டு கீழே குனிஞ்சு எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிடணும். இல்லை, எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, முதுகு வலி கால் வலி அப்படின்னா சேர்ல உட்காந்துனாலும் அந்த தொழுகையை இப்படி நான் செய்வதாக நினைத்து கொண்டு அப்படிங்கறத செஞ்சிடணும். இன்னும் பிரச்சனை, படுக்கையில வந்து படுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு, எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா படுக்கையில் இருந்து கொண்டே அந்த கைகால்களை அசைத்து தக்வீர் கட்டுவது போல அந்த மாதிரி படுக்கையில் படுத்தபடியாவது செஞ்சிடணும். அதையும் தாண்டி ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா மட்டும்தான் மூளையின் என்ன செய்ய முடியாதா, அந்த தொழுகையினுடைய செய்திகளை இறைவன்கிட்ட ஷேர் பண்ண முடியாதான். அப்ப ஹோமா ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் இந்த மூளை என்ன செய்யணும்னா, இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மூளை இறைவனுக்கு நன்றி செலுத்த, இறைவனுடைய திருநாமங்களை துதித்திருக்க, இந்த தொழுகை அப்படிங்கிறத வந்து நிலைநிறுத்த எப்பாடுபட்டாவது முனைய வேண்டும். அது ஈமானை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், சில பேர் வந்து பயணங்கள்ல தொழுகையை வந்து மிஸ் பண்ணிடுறோமே, ஆனா வந்து ஹோமா ஸ்டேஜுக்கு போய் அதுக்கு முன்னாடி படுக்கையில் இருக்கும் போது கூட எண்ணத்தால் தொழுகை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்தப்ப, நிச்சயமாக அது உண்மைதான், அது உண்மையான தொழுகை செய்து கொண்டிருப்பவர்களால அப்படி படுக்கையில் இருந்தப்ப கூட அதை கடக்க முடியாது அப்படின்னு. அப்ப எண்ணத்தால் தொழுகை செய்வது, இருந்த இடத்திலிருந்தே பயணத்துல உட்காந்துக்கிட்டே தொழுகை செய்வது, சேர்ல உட்காந்துக்கிட்டே பெரியவங்க முடியாதவங்க தொழுகை செய்வது என்ன மாதிரி அப்படிங்கறத இன்றைய பயணத்தினுடைய இந்த ஓட்டங்கள்ல நானுமே கூட அப்படி ஒரு முயற்சியை தான் செஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு காரில் பயணப்படும் போதே பேசுகிற இந்த செய்தியை பகிர்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, தொழுகையை எந்த சூழ்நிலையிலும் அந்த வக்தை மிஸ் பண்ணாம தொழுகையை நிலைநிறுத்துவீராக அப்படின்னு சொன்னதை எண்ணத்தாலாவது நிறைவேற்றிடணும் அப்படிங்கறதுதான். அதனால நபிகளாருக்கு தொழுகையை நிலைநிறுத்துவீராக அப்படின்ட்டு இறைவன் கட்டளையிட்டு இருக்கான். அப்ப அந்த கட்டளை நமக்கானது, நமக்குமானது. அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அடுத்த தொழுகை எப்போ வரும்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு காத்திருக்கணுமா, ஒவ்வொரு தொழுகையும் முடியும் போது. அதுதான் உண்மையிலேயே அந்த தொழுகையை செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு மனநிலை அப்படின்னு படித்தது நினைவுக்கு வருது. உங்களோடு இவற்றை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.